கேஸ் கிச்சனுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பரங்கிக்காய் புளிக்கறி செய்ய போகிறோம். இதை சக்கரை பூசணினும் சொல்லுவாங்க. கொஞ்சம் இனிப்பு கலந்ததாக இருக்கும். இது வந்து எங்கள் செட்டி நாட்டில் கல்யாணத்தில் கண்டிப்பாக வைப்பாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை நம்ம முதல்ல இந்த தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு துண்டு போடுவோம். இந்த மாதிரி நறுக்கிக்கங்க. இந்த மாதிரி கணத்தில் நறுக்கி எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி தான் இருக்கணும். இது ஏன்னா சீக்கிரம் வெந்துடும், கரைஞ்சிரும். அதனால் இந்த அளவுக்கு நறுக்கி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நறுக்கி எடுத்து கழுவி எடுத்தாச்சு. இது ஒரு அரை கிலோ இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு சொல்கிறேன். இப்போ இந்த பெரிய வெங்காயம், ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் கனமாகவே நறுக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் நல்லா ஒரு கையளவு போடுங்க. வெள்ளைப்பூண்டு பல், தோலோட ஒரு ஆறு பல் எடுத்து வச்சுக்கோங்க. இது கடைசியாக நச்சு போடணும். அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு உருண்டை, இந்த அளவு உருண்டை புளியை கரைச்சி புளி கரைசல் எடுத்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். அதுக்கடுத்து ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு கடைசியாக கொஞ்சம் வெல்லம் சேர்க்கணும், ஒரு 50 கிராம். அதுக்கு உங்களுக்கு இனிப்பு குறைச்சி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓரளவு எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் அளவு வெல்லம், இல்லது நாட்டு சர்க்கரை எதுனாலும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கணும். இப்போ இது தாளிக்கிறதுக்கு சோம்பு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சீரகம், வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை சமைக்கலாம். வாங்க, ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காயட்டும். நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்ச தாளிக்கிற பொருளை போடுங்க. அடுத்து இந்த வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இதுக்கு அடுத்து இந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. லேசாக உப்பு போட்டு வதக்குங்க. சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். அந்த தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த பரங்கிக்காயை எடுத்து போடுங்க. சக்கரை பூசணி இந்த எடுத்து வச்ச மஞ்சத்தூள், மஞ்சள் உப்பு போட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நம்ம எடுத்து வச்ச இந்த குழம்பு பொடியை இதில் போடுங்க. போட்டு வதக்குங்க. இந்த மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. அங்கே இப்போ எடுத்து வச்ச புளி கரைசலை ஊற்றுங்க. ஊற்றிட்டு கிளறுங்க. நல்லா இப்போ இது வேகிறதுக்கு தண்ணி
ஒரு கப் அளவு தண்ணி ஊத்திங்க. இப்போ வந்து இதில் வந்து உரப்பு புளிப்பு உப்பு எல்லாம் நீங்கள் சரி பார்த்துக்கங்க. எல்லாமே கொஞ்சம் புளிப்பெல்லாம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதி வந்தோடனே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் வேகிற மாதிரி கொதிக்கிற அளவுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க வேகட்டும். பாருங்க இந்த இப்போ அஞ்சு பல்ல இந்த மாதிரி தோலோட அப்படியே நச்சு வச்சுக்கோங்க. பாருங்க இந்த காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை போடுங்க. உங்களுக்கு வெல்லம் கொஞ்சம் இது வந்து இனிப்பு புளிப்பு உரப்பு அப்படி கலந்து இருக்கும், அதனால் இனிப்பு தேவையான அளவு உங்களுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப வேண்டியதில் போட்டு கரையட்டும். பாருங்க இதில் ஒரு 50 கிராம் அளவு நான் நாட்டு சர்க்கரையை வெல்லம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இனிப்பு ரொம்ப வேண்டானா குறைச்சி போட்டுக்கோங்க, இல்லை இனிப்பே வேண்டானாலும் போடாமல் இருந்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க இதில் இந்த எண்ணெய் ஒரு ஸ்பூன் காஞ்சிச்சு. இதில் இந்த கருவேப்பிலை எடுத்த துணிக்கி வச்ச வெள்ளைப்பூண்டு இதை போட்டு லேசாக வதக்கி இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறுங்க. போடுறது நல்லா இந்த வெள்ளைப்பூண்டும் கருவேப்பிலையும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கடைசியாக நம்ம அப்படி போடுறது வந்து இதை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் போட்டுருங்க. பாருங்க இப்போ நம்மளோட பரங்கிக்காய் புளிக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா இந்த வெந்துருச்சு. இந்த பதத்திலே இறக்கிடுங்க, ஏன்னா ஆறுனோன்னு இஞ்சிரும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு உப்பு எல்லாம் சரி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் முடிஞ்சிருச்சு, நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க பரங்கிக்காய் புளிக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது நல்லா செஞ்சு வச்சு ஒரு வாரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ வேணாலும் எடுத்து சூடாக்கி சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.